இந்த நம்பிக்கை தொடர்பான விஷயங்களுக்காக அடுத்தவர்களை சென்று அணுகுவோம் இந்த நாள் எனக்கு நல்லா இருக்குமா என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமா மொத்தத்தில் இந்த ஊரில் இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொல சில நம்பிக்கைகள் வீட்டுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும் அது வெளியிலலாம் இருக்காது எங்க தாத்தா தான் எனக்கு வந்து பிள்ளையா பிறந்திருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருவதும் அல்லது வந்து என்ன குறுகுருன்னு பாக்குறேன் இந்த பூர்வஜென்ம மறுபிறவி இந்த விஷயங்களை நம்ப நம்பக்கூடிய ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் அதுலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல அப்படின்னு ஒரு தரப்பு பாய்ஸ் நல்லா ஆக்சிடெண்ட் பார்க்க மாட்டிருதே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறப்பெல்லாம் இது ஒரு பூர்வஜென்ம தொடர்பு அப்படின்னு நீங்கள் சிலிர்த்து போன சம்பவங்கள்லாம் என்னெல்லாம் உண்டு சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருங்க நான் டாக் வச்சிருந்தோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இறந்துட்டார் அவர் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி சேர்த்து போச்சு

அழுதினா அழறேன் எனக்கு என்ன 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 சொல்றான் பாருங்க எனக்கு முடி இருந்துச்சு அதனால நான் என் வந்து கட் பண்ணிட்டாங்க ஏயா குனிங்கி போச்சே போச்சே ஹிப்னோதெரபி பயிற்சி பண்ற என்ன வந்து ஐ போன

எங்களோட அப்ரோச் நான் சொல்றேன் இது வந்து வி கோ வித் தி எமோஷன் மூள இருக்குற ஒருத்தர கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காத திருவேங்கடநாதபுரம் ஒரு இடம் உண்டு அங்க போனா என்ன அறியாமலே அந்த கோயிலுக்கு போனா எனக்கு அழுக வரும் பாத்தி அப்பா உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற ஏதோ அங்க இருந்த மாதிரி வாழ்ந்த மாதிரியும் ஆனா எனக்கு சொல்ல தெரியாது ஏ ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையா இருக்கலாம் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் பிரச்சனை இருக்கும்போது சிரிக்கத்தா முடியுமா இல்ல சிரிச்சாதான் பிரச்சனை முடிஞ்சிருமா காலையிலே ஓடுவேன் ஓடி போய் அந்த வால் போஸ்டர பார்த்துட்டு வருவேன் வந்துட்டு வீட்டில் அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டு ஐயோ ஒரு பைத்திகார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு ரொம்ப தியானத்துல இருந்து நான் கேட்கும்போது உன்னோட பிறவியை நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் இப்படி இருக்கிறேன் என்னுடைய ஆத்மாவி அப்படி தனியா வெளியில போகுது என்னுடைய உருவாங்கிறது பாத்துட்டே இருக்குது இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் ரொம்ப அழகான பொண்ணு ஒரு லெமன் கலர்ல இருக்கிற ஹைட்டு நல்ல முடி வரதுக்கு இந்த பொண்ணை நீ பாரு இது நீ தான் ஒரு அரசலம் நீ பிறந்தது உண்மை வீரம் தர்மம் கருணை தெய்வங்களோட இருந்த பிரகாசமான முகம் கம்பீரமான நடை கட்டுக்கடங்காத தைரியம் ஒரு காலகட்டத்துல தவறாக சில முடிவு எடுத்து சில பேரை கொண்டுட்ட வாழ்வீச்சில் ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது அப்ப அந்த வாழ்வீச்சு சண்டை போடுறத நான் பாக்குறேன்

நீ செஞ்ச தவறு சில தவறுகள்னால தான் இந்த கர்மா பல உனக்கு தொடர்ந்து வருது இன்னும் சில பிறவிகளில் இது எல்லாமே சரியா போயிடும் கவலைப்படாதான் நான் ஒரு மரமா இருக்கேன்

ஏன்டா இந்த இவ்வளோ பெரிய பல்ப் நீரிடி மன்னர் மன்னரா பிறந்திருக்கா வேலிர் பரம்பரையில் ஒரு மன்னனாக போன பிறவியில இருந்திருக்கீங்க எனக்கு குரல் மட்டும் கேட்காது அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அது ஆர்டர் வரோம் இது கோட்டா இல்ல மெண்டில் ஆஸ்பத்திரியானே தெரியலையே வெறும் லூசுங்களா சுத்துதுங்க அடுத்த ஸ்டெப் வந்து நீ வந்து அரசியலமைப்பு மாதிரி ஓபன் பண்ணி ஓபன் பண்ண உங்களுக்கு செய்தி வந்துச்சு ஆமாங்க அவ்வளோதாங்க மேட்ரு அது காலைல வலி இருக்குன்னா நான் ராணுவ உயிரன் அவருக்கு தனிமை வலி இருக்கு அவருக்கு என்னன்னா நான் மரம் அப்படி கிடையாது மாமா கோவ வந்திருச்சே இனி அவர் மேல் ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குடா அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஒரு வாலி வந்தா அந்த வாலி எல்லாத்துக்குமே வந்து பாஸ்ட் லைஃப் அப்படி சொல்ல வரல அதாவது வாய்க்கு வந்த படியெல்லாம் பேசப்றது இருந்தாலும் நியாயமா பேசல இல்லையா அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா புக்கை பார்த்தா பயம் வந்துடுது இந்த உணர்வு சொல்றீங்க பாத்தீங்களா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் சார்

எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா ஆறு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாம பாருங்க